வணக்கம், வெல்கம் டு பொன்மகள் 360. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டியில் இப்போ 2023 இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸினுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் வருதோ அந்த கிராமாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் வச்சுக்குவாங்க. அடுத்த ஸ்கீம் நியூ கோல்டன் 11. இது நம்ம ஒவ்வொரு மாதமும் கட்டுற அமௌண்ட்டாகவே வச்சுக்குவாங்க. 11 மாதம் கழித்து இப்போ 110,000 ரூபாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா, நம்ம எடுக்க போகிற அன்னைக்கு எவ்வளோ கோல்டு ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நம்மளால் கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும். அடுத்தது கோல்டன் 1 பிளான். இது ஒன் டைம் பேமெண்ட்டு. ஸோ நம்ம மினிமம் வந்துட்டு 50,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒரு முறை கட்டினா போதும், 11 மாதம் கழித்து நம்ம நகை வாங்கிக்கலாம். அப்படி நகை வாங்க போகிற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் வாங்க முடியும். இந்த மூணு ஸ்கீமையும் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம். மாதம் நம்ம 10,000 ரூபாய் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம பே பண்ணுற அன்னைக்கு எவ்வளோ கோல்டு ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் வரும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீமில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 11 மாதம் கழித்து நம்ம 110,000 ரூபாய் அமௌண்ட் பே பண்ணியிருப்போம். இது ஒவ்வொரு மாதமும் கோல்டாக கிராமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மொத்தம் 20 கிராம் 8 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம கோல்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்கீம் படி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5,498 ரூபாய் கிட்டே வருது. இந்த ரேட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டு டிவைடட் பை மொத்த டோட்டல் கிராமு, இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆவரேஜ் கோல்டு ரேட்டு இந்த ஸ்கீம் படி. இப்போ டோட்டல் அமௌண்ட் 110,000 ரூபாய், சேவ் பண்ணியிருக்க வெயிட் 20 கிராம் 8 மில்லிகிராமு, கோல்டு ரேட்டு 5,498 ரூபாய். அடுத்தது வேஸ்டேஜில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம எடுக்க போகிற நகை அப் டு 18% வேஸ்டேஜ் இருக்கிற நகையாக இருந்ததுன்னா 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட். ஒருவேளை அதுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிற நகையுடைய வேஸ்டேஜ் 14%னு வச்சுக்கலாம். இது 18%க்குள்ளேயே வந்துடுது. ஸோ இதுக்கு நம்ம 50% வேஸ்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 7% டிஸ்கவுண்ட் போக மீது 7% நம்ம பே பண்ணணும். ஒருவேளை 18%க்கு மேலே போயிடுச்சு, உதாரணத்துக்கு 20% வேஸ்டேஜ் இருக்கிற நகையை வாங்குகிறோம் அப்படின்னா, இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், 18+2 அப்படி பிரிச்சுக்கலாம். இந்த 18க்கு நமக்கு 50% ஆஃபர் இருக்குது. ஸோ மீத இருக்க 9% வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணணும். அது போக மீத இருக்க அந்த 2% இருக்கு இல்லையா, இதை கம்ப்ளீட்டாக பே பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 11% வேஸ்டேஜ் இங்கே நம்ம பே பண்ணணும். இது போக நம்ம இந்த 110,000 ப்ளஸ் இந்த 11%க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் சேர்த்து 3% ஜிஎஸ்டி பே பண்ணுங்க. இதுதான் இந்த கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம். அடுத்தது நியூ கோல்டன் 11 ஸ்கீம். இது ஒவ்வொரு மாதமும் நாம் பே பண்ணுற அமௌண்ட்டை அமௌண்ட்டாகவே வர வச்சுக்குவாங்க, கிராமாக கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. 11 மாதம் கடைசியில் நம்ம மொத்தமாக 110,000 ரூபாய் பே பண்ணியிருப்போம். 11 மாதம் கழித்து நாம் நகை எடுக்க போகிற அன்னைக்கு கோல்டு ரேட்டு ஒரு 5,600 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளால் எவ்வளோ கிராம்ஸ் வாங்க முடியும் அப்படின்னா, அந்த 110,000 டிவைடட் பை 5,600, மொத்தம் நம்மளால் 19 கிராம் 643 மில்லிகிராம் வந்துட்டு நகை நம்மளால் வாங்க முடியும். இந்த ஸ்கீமுக்கு வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாங்க. நம்மளால் அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக நகை வாங்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம 16% வேஸ்டேஜ் இருக்கிற நகையை வாங்கணும் அப்படி வாங்கி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம வேஸ்டேஜுக்குன்னு அமௌண்ட்டு பே பண்ணவே தேவையில்லை. ஒருவேளை 18%க்கு மேலே ஒரு 22% வேஸ்டேஜ் இருக்கிற நகையாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ வேஸ்டேஜை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 18% ப்ளஸ் 4%. இந்த 18% வேஸ்டேஜுக்கு நமக்கு பே பண்ண தேவையில்லை. ஸோ 0%, ரிமைனிங் இருக்கிற அந்த 4% வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலாக நம்ம இங்கே பே பண்ண வேண்டிய வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் 4. இது போக தங்கம் அந்த வாங்கின விலை 110,000 ப்ளஸ் இந்த 4% வேஸ்டேஜ், இது ரெண்டுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி 3% பே பண்ணணும். லாஸ்ட் ஸ்கீம் வந்துட்டு கோல்டன் 1 ஸ்கீம். இது ஒரு ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீம். ஸோ மினிமம் 50,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம்.
இங்கே உதாரணத்துக்கு நான் 110,000 ரூபாய் வந்துட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேங்க. 11 மாதம் கழித்து நம்ம நகை வாங்க போகிற அன்னைக்கு கோல்டு ரேட்டு 5,600 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ரேட்டுக்கு தான் நம்மளால் நகை வாங்க முடியும். மொத்தம் 19 கிராம் 643 மில்லிகிராமுக்கு நகை வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கும் இதுக்கும் முன்னாடி பார்த்த ஸ்கீமுக்கும் இந்த கோல்டு ரேட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ எங்கே சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் தாங்க சேஞ்ச் இருக்குது. நம்ம எடுக்க போகிற நகைக்கு அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லை, அதுக்கும் மேலே ஏதாவது வேஸ்டேஜ் இருந்தது அப்படின்னா அதுக்கு 20% ஆஃபர் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 16% வேஸ்டேஜ் இருக்கிற நகையாக இருந்ததுன்னா நம்ம இங்கே வந்துட்டு வேஸ்டேஜ் பே பண்ண தேவையில்லை. 18%க்கு மேலே உதாரணத்துக்கு 22% வேஸ்டேஜ் இருக்கிற நகையாக வச்சுக்கலாங்க. இதை ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கலாம், 18+4. இந்த 18%க்கு வந்துட்டு வேஸ்டேஜ் கிடையாது, 0. ரிமைனிங் இருக்கிற 4%ல் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்துட்டு 20% கொடுக்குறாங்க, அது போக 3.2% வருது. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த 4% எடுத்துக்கலாம், அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 0.8. ஸோ நம்ம 4%லேருந்து 0.8% டிஸ்கவுண்ட்டு, இந்த டிஸ்கவுண்ட்டு போக தான் நமக்கு 3.2% வருது. அவ்வளோதாங்க. ஸோ 18க்கு வந்துட்டு 0%, அந்த 4க்கு வந்துட்டு 3.2%. ஸோ டோட்டலாக நம்ம 3.2% வேஸ்டேஜ் பே பண்ணணும். இது போக ஜிஎஸ்டி 3% வேஸ்டேஜுக்கும் சரி, அந்த தங்கத்துடைய ரேட்டுக்கும் சரி, நம்ம 3% வேஸ்டேஜ் பே பண்ணி ஆகணும். இதெல்லாம் போக ஒருவேளை மந்த் ஆன் மந்த் பே பண்ணுற ஸ்கீமாக இருந்து நம்மளால் வந்துட்டு கட்ட முடியல, பாதிலே வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாலோ, அல்லது ஒன் டைம் பேமெண்ட்டில் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு எனக்கு 11 மந்த் வெயிட் பண்ண முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நகை வேணும் அப்படின்னாலோ, இந்த பெனிஃபிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் இங்கே சொல்லலைங்க. ஏற்கனவே இவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குறைச்சிட்டாங்க. இந்த குறைஞ்ச பெனிஃபிட்ஸில் இன்னும் நம்ம வந்துட்டு பே பண்ணாமலோ அல்லது சீக்கிரம் வாங்கணுன்ற எண்ணத்துலேயும் இருந்துட்டு நம்மள்ட்ட இன்னும் அந்த பெனிஃபிட்டை குறைச்சிக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் ஃபார் 11 மந்த்ஸ். ஸோ 11 மந்த்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நகை வாங்குங்க. இல்லை அதையும் மீறி ரொம்ப அவசரம்னா வேறு வழி இல்லை, நம்ம வந்துட்டு பெனிஃபிட்டில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். மற்ற ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் டைம் பேமெண்ட்டு இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கொடுக்குறோமோ அன்னைக்கு ரேட்டுக்கு வந்துட்டு கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அது ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. வேஸ்டேஜ்லையுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிற வேஸ்டேஜ் நகைனாலும் ஃப்ரீ. 11 மந்த் நீங்கள் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜில் வந்துட்டு ஃபுல் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அது 22% இருந்தாலும் சரி, 24% இருந்தாலும் சரி, 18% இருந்தாலும் சரி, 13% இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் வேஸ்டேஜ் ஃப்ரீ. அதே நேரத்தில் ஸ்கீமில் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறப்ப என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்துட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இது வந்துட்டு எனக்கு ஜிஆர்டியில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக பட்டது. ரொம்ப நாளாகவே இது மாதிரி ஒரு ஸ்கீம் ஜிஆர்டியில் வராதான்னு நான் எதிர்பார்த்துட்ருந்தேன், ஒன் டைம் பேமெண்ட்டு. பட் அப்படி வந்து எனக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதே போல் இங்கே வந்துட்டு நம்ம பணமாக தான் கட்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஓல்டு ஜுவல்ஸை மாற்றி புதுசாக எடுக்கணும், அதுக்கு இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் டைரெக்டாக கிடையாது, நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்மளுடைய ஓல்டு ஜுவல்லை அவங்கக்கிட்ட விற்கணும். விற்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க மணி எடுத்து வந்துட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எனக்கு பட்டதுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த 3 ஸ்கீமையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பொன்மகள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.